இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிரூபிக்கப்படவில்லை என இளையராஜா கூறிய கருத்து தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் டெல்லியில் இளையராஜாவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனிடையே அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், உலகில் தோன்றிய ஞானிகளில் ரமண மகரிஷியைப் போல் எவரும் இருந்ததில்லை. இயேசு உயிர்த்தெழுந்ததாக கூறுவார்கள், ஆனால் அது நிரூபிக்கப்படவில்லை. உலகிலேயே உண்மையிலேயே உயிர்த்தெழுந்த ஒரே மகான் ரமண மகரிஷி மட்டும்தான், அதுவும் தனது 16 வயதில் என்று கூறியிருந்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்து வந்தார் என்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் கிறிஸ்டியானிட்டியே நிற்கிறது. அது நடந்ததோ நடக்கலையோ, ஆனால் உண்மையான ரிசரக்ஷன் நடந்தது யாருக்கு என்றால் பகவான் ரமண மகரிஷி ஒரே ஒருவருக்கு தான். இதனிடையே சிறுபான்மை மக்கள் நல கட்சியினர் தீநகரில் இருக்கும் அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து தீநகர் மேம்பாலம் அருகே போராட்டம் நடத்தினர். பின்பு போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர்.